நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் தேர்ட் டைம் பார்க்குறேன். ஒரு சில சீன்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரக்ஸ்லாம் பிடிக்கிறாங்கள பசங்கள்லாம் அவங்கள திருத்துற மாதிரி தான் காமிச்சல். ஆ, செமையாக இருக்குது. அஜித்னாவே பைக் தான் எப்போவுமே, அதனால சென்டிமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. படம் வேறு லெவலில் தான் இருக்குது. மற்றவங்களுக்குலாம் பொறுமை இல்லாதவங்களாம் பார்க்க மாட்டாங்க. படம் பெருசாகுது பெருசாக இருக்குதுன்றானுங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா படம் என்ன கதையாது கரெக்டாக. தலையை வந்து ஸ்கிரீனில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. நான் லவ் பண்ண போகிறேன் இப்போ போய் தலையை போய்ட்டு சீக்கிரமாக பார்த்து நேரில் போய்ட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் ப்ரோ. அதனால் எனக்கு விடுங்க, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணணும் தலைக்கு. வெயிட்டிங் தலை அங்கே எனக்காக. நான் போய் அவரை பார்த்து லவ் பண்ணி அவர் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு இருக்கேன். நான் தலைக்கு அவ்வளோ அழகாக இருக்கா பிள்ளை தலை அவ்வளோ பைக் ஸ்டண்டா சொல்லிட்டு பைக் ஸ்டண்ட்லாம் தலை பைக் ஸ்டண்ட்லாம் அந்த மாதிரி தலை 90 டிகிரியில் வீலிங்லேயே ஓட்டுறாப்புல. இங்கே இங்கே இருக்க எந்த மொக்க குயே அடிக்க மாட்டானுங்க வீலிங்லாம். ஒருத்தன் ஓட்ட சொல்லுங்கள் வண்டி ஏற்று எங்கள் தலை மாதிரி எவனாலையுமே ஓட்ட முடியாது. தலை மாதிரிலாம் தலை எப்பவுமே தலை தான் தலை. 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி படத்தை பார்த்ததுக்கு பெரிய ஸ்க்ரீனில் தலையை பார்த்தாலே எங்களுக்கு போதும். அவ்வளோதான், இந்த படம் நல்லா இருக்குது நல்லா நல்லா அந்த ஸ்க்ரீனில் தலை தெரியாதா. ஆனால் சவுண்ட் ரொம்ப கம்மியாக போடுறாங்க தலை. நாங்கள் வந்து எதிர்பார்த்த சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுனாலே நல்லா தான் இருந்திருக்கும். எங்கள் தலையை ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் அவள் தான். படம் நல்லா இருக்கலாம் வந்து உக்காந்தம்மா 3 வாட்டி பார்ப்போம் படத்தை. இன்னும் கூட ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் தலையை அவள் தான் தலை. தலை படம் நாங்கள் வேணாம் தலை நல்லா இருக்குது தலை தலை அவர் நச்சா போதும் தலை எங்களுக்கு அவள் தான் தலை. தலை வந்தால் போதும் தலை ஸ்க்ரீனில். அவர் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பார். அவர் ஆன்டி இண்டியனுக்கு நல்லா கொடுத்தாரா, அவர் நல்லா கொடுத்துருந்தாருன்னா ஆன்டி இண்டியன் மொக்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த படத்தை அவர் சொல்கிறதுக்கு நான் அருகது இது சொல்கிறதுக்கு அருது கிடையாது. சார், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அஜித் சாரோட ஹார்ட் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் புகழ் காமெடி நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்ஷன் பேக்லாம் சூப்பராக சூட் ஆயிருக்கு. 100% அப்படியே ஆப்டாக சூட் ஆயிருக்கு சார். ரேஸ்னால இந்த பைக் ஸ்டன்ஸ் ரேஸ்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஃபீமேல் ஆக்டர்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க ஒரு சீரியல், அவங்களும் ரொம்ப போல்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்லாம் சூப்பராக ஒர்க் அவுட். படம் செம்மையாக இருக்குது தலை. இதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி செம்ம ஃபாஸ்ட் மூவிங். நெகட்டிவ் கம்மான் பார்த்துட்டு வராமல் இருக்குலாம் வேஸ்ட். செம்மையாக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பைக் ஸ்டண்ட் ஃபுல்லாக செம்ம பைக் ஸ்டண்ட் ஹாலிவுட் லெவலில் இருக்குது. தமிழ் சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு டேரக்டர் எடுத்துருக்காருன்னா ரொம்ப கஷ்டம். இவ்வளோ இந்த கேமராமேனுக்குலாம் நிறைய அப்ரிஷியேட் பண்ணும் அவங்களுக்குலாம். ஏன்னா இவ்வளோ பைக் ஸ்டண்ட்டும் அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பைக்கும் சரி அந்த போலீஸ் மேன் சேசிங்கும் சரி செம்மையாக இருக்கும். காமெடி இல்லை சீரியஸான ஒரு ஒரு இது. காமெடி வந்து அந்த கதைக்கு தேவைப்படலை, அந்தளவுக்கு தேவைப்படலை. அதனால் கதை என்ன எதை நோக்கி போதோ அது மாதிரி எடுத்திருக்காரு அவர். ஆ, இருக்குது 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 இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். நல்ல மெசேஜ், நல்லா எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் என்னென்னா, படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் என்னென்னா மியூசிக் சுத்தமாக கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து மியூசிக் சுத்தமாக கிடையாது. இவனும் சிப்ரானும் வந்து அவங்க வந்து அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்களாம் என்னன்னு தெரியல. ஒரு மியூசிக் இல்லை. மற்றபடி மியூசிக் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். தலை வந்து அடுத்த படத்துக்கு வந்து அவர் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் மியூசிக்கெல்லாம். ஏன்னா டேரக்டர் நம்பி ப்ரோஜனம் இல்லை. இந்த படம் வந்து செம படம். மியூசிக் சுத்தமாக இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. படம் ஃபஸ்ட் கிளாஸ் படம். அதான் மியூசிக் மட்டும் தான் இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது. அவர் ரிசியூ அதான் என்ன சொல்கிறான், மியூசிக் சுத்தமாக இல்லை, காஸ்ட்யூம் சரியாக இல்லை, ஃபைட்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக மியூசிக் கிடையாது. மியூசிக்னால தான் படம் அந்தமாரி, வேறு ஒன்றும் இல்லை. படம்லாம் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்க தாராளமாக பார்க்கலாம். அண்ணாத்தெல்லாம் மொக்க படம், அதுவே நம்ம பார்த்தோம். இதுனா அதை விட சூப்பர் படம் இது. மாஸ்டரோட நல்லா தான் இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக் சுத்தமாக கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. ஆ, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. காமன் நான் யார் ஃபேனும் இல்லை, அஜித் ஃபேனும் இல்லை. நான் நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அஜித் சாருக்காக பார்க்கலாம் படம். மெசேஜ் நல்லா இருக்குது. யார் சொன்னா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். எல்லாருமே வந்து பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. படம் என்ன மெசேஜ், ஏதாவது கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அஜித் சார் நல்லா பண்ணியிருக்காரு. இளைஞர்கள் தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறது. படித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் அதை தப்பான வழியில் போகிறாங்க இல்லைங்களா. அது மாதிரிலாம் போகாமல் சென்டிமெண்ட்டாக குடும்பம் பாசம் அப்படின்னு நல்ல வேலையை தேடினா நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வேற ஏதாவது போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் நான் சொல்லியிருக்கேன். நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன். அம்மா சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட்டு மெயினாக இந்த மெசேஜ் தான். இளைஞர்கள் இப்படி தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.